இப்போ ஆதிச்சநல்லூரில் இவ்வளவு பெரிய அளவில் மக்களை புதைச்சிருக்காங்கன்னா எப்படியும் அதை சுற்றி 1 கோடி மக்கள் வாழ்ந்துருக்கணும். அப்போ தான் இவ்வளவு பேர் செத்ததையும் அவங்க புதைச்சிருப்பாங்க. ஏறக்குறைய ஒரு 100-150 ஏக்கரில் மதுமக்கள் தாழி இருக்குது ஆதிச்சநல்லூரில். இன்னைக்கு அரசாங்கம் அதை கையகப்படுத்திருக்கிறது வெறும் 104 ஏக்கரே என்னவோ தான். இந்த 104 ஏக்கர்லேயே எவ்வளவு தாழி வருது? இப்போ அந்த முழுவதும் ஆய்வு பண்ணிங்கன்னா எவ்வளவு முதுமக்கள் தாழி வரும், எப்படி இவர்கள் இறந்தாங்க, இங்கே தான் ஒரு சிக்கல் வருது. இந்த பாரத போர் அங்கே நடந்திருக்குமோ, மகாபாரத போர் அங்கே நடந்திருக்குமோங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுது. அந்த போரில் இறந்தவர்களையும் அங்கே புதைத்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை என்று சொன்னால் ஐயா குறிப்பிட்ட மாதிரி மிகப்பெரிய ஒரு நகரம், ஒரு 10-20 லட்சம் மக்களை கொண்ட நகரம் அங்க பக்கத்தில் இருந்திருக்கணும். ஆக ஒரு பெரிய வரலாற்று புதையல் ஆதிச்சநல்லூர்ல இன்னைக்கு இருக்கு. அந்த பாண்டியராஜன் கோயிலை பற்றி அவர் ஐயா கூட குறிப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பாண்டிய மன்னருடைய மரபு என்று சொல்லி கொண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அங்க உள்ள பார்த்தீங்கன்னா 5 கல்லறை இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கு, 5 கல்லறை இடது பக்கம் இருக்கு. இந்த வலது பக்கம் இருக்கிற கல்லறை யாருன்னா அவங்க தான் பஞ்சபாண்டவர்கள் சொல்றாங்க. நாம தர்மர் பீமர் நகலன்னு என்ன சொல்றோம், அவரு தர்ம பாண்டவர் பீம பாண்டவர் இப்படிதான் சொல்றாரு அவரு. அதே மாதிரி இந்த பக்கத்துல துரியோதனன் இப்ப அந்த அவங்க கல்லறை இருக்கு என்று ஒரு 5-6 கல்லறையை காட்டினார். ஆக வந்து இவர்களெல்லாம் இங்கே தான் புதைச்சாங்க. அதான் பஞ்சபாண்டவர்கள் தமிழர்கள் தாங்கிறார் அவர். இந்த போர் நடந்தது தமிழ்நாட்டில் தாங்கிறார் அவர். சொல்றது ஒரு வகையில் நியாயமாகவும் தெரியுது, உண்மையாகவும் தெரியுது. வடக்கு அஸ்தினாபுரம் இன்னைக்கு டெல்லிக்கு பக்கத்தில் அந்த பானிபட் என்ற பழைய ஊர் அது, அதுக்கு பக்கத்தில் அஸ்தினாபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கு. அங்கே தான் பாரத போர் நடந்ததாக செய்திகள் வருது. ஆனால் அகழ்வாய்வில் பார்த்தா ஒரு எலும்பு கூட அங்கே கிடைக்கல. உங்களுடைய திரௌபதி என்ற அந்த பெண் 5 கணவனை மணந்தாள், மணந்திருந்தாள்னு ஒரு கதையை வந்து உருவாக்குறாங்க. இப்படி 5 பல கணவர்களை மணந்த வரலாறு தமிழர்கிட்ட இல்லை, இந்தியாவிலே இல்லை. இது எப்படி 5 கணவரை அந்த பெண் மணந்தாள் என்ற ஒரு கேள்வி எழும்போது அந்த பாண்டவர்களுடைய குலதெய்வமாகிய பெண் அவள் திரௌபதி என்றுதான் ஒரு கருத்து இன்னைக்கு வெளியில் வரும். மனைவி இல்லை, அவளுடைய குலதெய்வம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நான் சுற்றி வந்துட்டேன். வட இந்தியாவில் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள்லாம் போர் பண்ணாங்கன்னெலாம் சொல்கிறாங்க. இந்த திரௌபதிக்கு தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எங்கும் கோயிலே இல்லை. திரௌபதிக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கோயில் இருக்குது, வணக்க முறை இருக்குது. இப்போ இந்த செய்திகளையெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த பாண்டவ 18 நாள் நடந்த அந்த போர் ஏன் இங்கே நடந்திருக்க கூடாது என்ற ஒரு கேள்வி வருது. இந்த பாரத போர் நடந்தபோது இந்த பாண்டிய படைகளுக்கும் கௌரவர் படைகளுக்கும் இந்த 18 நாளும் ஒரு ஆள் சோறு போடுறான், 2 பேருக்குமே சாப்பாடு கொடுக்குறான். இன்னைக்கு அந்த ரெட் கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை அன்றைக்கே பண்ணுறான் ஒரு தமிழ் மன்னன் சேர மன்னன். 18 நாளும் சாப்பாடு போடுறான் 2 பேருக்கும், எங்கேயாவது அடிச்சுக்கிங்க இருந்தால் வந்து சாப்பிட்டு போங்க. அவருடைய பேர் புறநானூற்றில் 2வது பாடலில் சேரன் பெருஞ்சோற்று உதியன்னு இருக்கு. அவன் பேரு பெருஞ்சோற்று உதியன். அந்த பாடலில் என்ன சொல்லுது, இந்த பாண்டியர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சேரர்களுக்கு கௌரவர்களுக்கு நடந்த போரில் சாப்பாடு போட்டியப்பா,
நீ எவ்வளவு பெரிய கொடையாளி, உன்னை நான் எப்படி வாழ்த்துறதுன்னே தெரியல என்று அந்த பாடல் வருது. இப்போ இவர் இங்கேருந்து எல்லாம் மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு டெல்லிக்கு போய் அவர் சோறு போட்டார்.